Hello guys, let's welcome back to Gaming HK. Okay guys, நம்ம இந்த வீடியோல எதை பார்க்க போறோம் அப்படினா ரொம்ப நாளா நீங்க எல்லாரும் கேட்டுட்டு இருந்த விஷயத்தை தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். என்னடா அது அப்படினு கேட்டிங்க அப்படினா கலெக்ஷன் வீடியோ போடுங்க அப்படினு ரொம்ப நாளாவே கேட்டுட்டு இருந்தீங்க. அதுக்காக நான் வந்து போலும் வந்து கிரியேட் பண்ணிருந்தேன். அதுல வந்து நிறைய பேர் வந்து வெப்பன் கலெக்ஷன் போடுங்க ப்ரோ அப்படிங்கிறது தான் சூஸ் பண்ணியிருந்தேங்க. அதால் வந்து நான் இன்றைக்கி வந்து என்னோடய வெப்பன் கலெக்ஷன் வீடியோ வந்து போட போகிறேன் கைஸ். நம்மளோட வோல்ட் கலெக்ஷன் வந்து இதுக்கடுத்து தான் ஒரு வீடியோவில் ஒரு நாளைக்கு வந்து நான் வந்து வோல்ட் வீடியோவையும் கண்டிப்பாக போகிறேன் கைஸ். ஓகே கைஸ், இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க கைஸ். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். ஓகே, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே காய்ஸ், நம்ம இப்போ போயிட்டு வெப்பன்ஸிலே போயிடலாம். டிரெக்டாக வெப்பன் கலெக்ஷன்ஸ்க்கே போயிடலாம், வெப்பனில் போயிடலாம் காய்ஸ், ஆமரிக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரீஃபில்ல வந்து ஃபஸ்ட்டுக்கு இருக்கிறது வந்து M4A1 பார்த்தீங்க அப்படின்னா என்கிட்ட வந்து 4 ஸ்கின்ஸ் இருக்குது. 4 வந்து தீம் ஸ்கின் தான் காய்ஸ், எதுவுமே லெஜெண்ட்ரி கிடையாது. இந்த ஐடியில் வந்து அப்படி தான் இருந்துச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ் ப்ளூ இருக்குது, டபுள் டேமேஜ் ஐஸ் ப்ளூ. அதுக்கடுத்து வந்து ஸ்டார் சோல் அந்த ஸ்கின் இருக்குது. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா Season 19 கெல்லி ஸ்விஃப்டோட ஒரு ஸ்கின் இருக்குது கைஸ். அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் M4A1 அந்த ஸ்கின் இருக்குது. ஓகே கைஸ், அதுக்கடுத்து தான் வந்தீங்கன்னா AK இருக்குது கைஸ். AK வந்து நம்மக்கிட்ட 5 ஸ்கின் இருக்குது. அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ளூ ஃப்ளேம் ட்ராகோ கைஸ். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட 6வது லெவலில் இருக்குது கைஸ். 6 லெவல் 6 இருக்குது. நம்ம இன்னும் லெவல் 7 காக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் 502 டோக்கன்ஸ் வேணும் கைஸ். நான் எப்படியும் வந்து இதே லெவல் 7 காய்க்கிறோம் கைஸ். இது லெவலுக்கு லெவல் 7 காக்கலாமா வேணாமா அப்படின்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அதில் வந்து Season 20 ஒரு ஸ்கின் இருக்குது. அதுக்கடுத்து வந்து பம்பிள் பீ ஸ்கின் இருக்குது கைஸ், டபுள் டேமேஜ் ஸ்கின். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இம்பரல் ரோம் அப்படிங்கிற ஒரு ஸ்கின் இருக்குது. அதுக்கடுத்து வந்து உர்பான் ரேஞ்ச் அப்படிங்கிற ஒரு ஸ்கின்னும் வந்து இருக்குது கைஸ். ஓகே, அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா M14 கைஸ். M14 வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து 6 ஸ்கின் இருக்குது. அதில் ஒன்று வந்து ட்ரபுள் ரேட் ஆஃப் ஃபயர் ஸ்கின் கைஸ், லைவ்லி பீஸ்ட் அப்படிங்கிற ஸ்கின். பீஸ்ட் மாதிரியே இருக்குங்க கைஸ், செம்மையாக அடிக்கும் இந்த ஸ்கின். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில்வர் புல்லட் அப்படிங்கிற ஒரு ஸ்கின் இருக்குது கைஸ், டபுள் மேகசின் ஸ்கின். அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா வெண்டல் ரெவோல்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்கின் இருக்குது, சிங்கிள் டேமேஜ் சிங்கிள் அக்யூரசியோட இருக்கிற ஸ்கின் கைஸ். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கில்லர் ஸ்பேர்க் அப்படிங்கிற ஒரு ஸ்கின்னும் வந்து இருக்குது. அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா Season 24 எக்ஸ்க்ளூசிவ் மிஷா அந்த ஸ்கின் வந்து இருக்குது. அதுக்கடுத்து ஒரு டேக்கான ஸ்கின் தான் கைஸ். இது வந்து கோல்ட் ராயில் கொடுக்குறது. ஓகே கைஸ், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கார் இருக்குது. ஸ்காரில் வந்து 5 ஸ்கார் இருக்குது கைஸ். இது வந்து நம்மளோட டைட்டான் ஸ்கார், அன்லிமிட்டெட் டைட்டான் இன்குபேட்டர் ஸ்கின் கைஸ், சிங்கிள் டேமேஜ் டபுள் ரேட் ஃபயர் ஸ்கின். பார்த்தீங்கன்னாலே தெரியும். அதுக்கடுத்து வந்து தீம் ஸ்கின் கைஸ். மற்ற எல்லாமே இருக்கிறது எல்லாமே தீம் ஸ்கின் தான். எல்லாமே தீம் ஸ்கின், மச்சம் 4 தீம் ஸ்கின் இருக்குது. அதுக்கடுத்து வந்து க்ரோஸா கைஸ். க்ரோஸாவில் பார்த்தீங்க அப்படின்னா 2 லெஜெண்ட்ரி ஒரு தீம் ஸ்கின் இருக்குது கைஸ். லெஜெண்ட்ரியில் வந்து கிரேட் புல்லண்டர் அந்த ஸ்கின் இருக்குது. அதுக்கடுத்து வந்து ஒப்பெண்டோ ஷெங் அப்படிங்கிற அந்த 2 ஸ்கின்னுமே இருக்குது கைஸ். ஓகே கைஸ், அடுத்ததாக வந்து ஃபமாஸ். ஃபமாஸுக்கு வந்து 2 ஸ்கின் இருக்குது, ரெண்டுமே தீம் ஸ்கின் தான். டபுள் டேமேஜ் ஸ்கின்னை வந்து எக்யூப் பண்ணிக்கலாம். என்கிட்ட வந்து ஒரு லெஜெண்ட்ரி ஸ்கின் இருந்துச்சு. நம்ம வீக்லி மந்த்லி மெம்பர்ஷிப் போட்டதில் வந்து ட்ராப் அந்த ஃபேமஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. 30 டேஸ்க்கு அத்தான் எவ்வளோ நாள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஓகே, எக்ஸாம் ரேட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஈவோ வந்து நம்மக்கிட்ட இல்லை. 2 தீம் ஸ்கின் தான் இருக்குது. டபுள் ரேட் ஆஃப் ஃபயருக்கான ஸ்கின் இருக்குது கைஸ். ஈவோ ஸ்கின் வந்து ரிட்டர்ன் ஆகும்போது நான் கண்டிப்பாக அந்த ஈவோ ஸ்கின்னையும் வந்து எடுத்துருவோம் கைஸ். ஓகே, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா AN94 வந்து 3 ஸ்கின், ஒன்றுமே தீம் ஸ்கின் தான், எந்த லெஜெண்ட்ரியுமே இல்லை. இப்போது வந்து நமக்கு வந்துட்டு இன்குபேட்டரில் வந்து கொடுத்துருக்குற அந்த தீம் ஸ்கின்னை நான் வந்துட்டு இங்கே அந்த இன்குபேட்டர் போகிறது கடையிலேயே நான் எடுத்துருவேன். இது வந்து மணி ஹெஸ்ட்டுக்கான ஸ்கின். இது தான் நான் இப்போ எக்யூப் பண்ணி வச்சுருக்கேன் கைஸ். பிளாஸ்மாவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 தீம் ஸ்கின் இருக்குது. இது ரெண்டுமே எலைட் பாஸ்டில் விட்டது கைஸ். ரெண்டுமே எலைட் பாஸ்டில் வந்த ஸ்கின் தான், எந்த ஒரு பவருமே இல்லை, வெறும் ஸ்கின் தான் கைஸ். எலைட் பாஸோட வெறும் கலருக்கான ஸ்கின். AUGக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்கின் இருக்குது. அதில் ஒன்று டே 24 22 ஹவர்ஸ் அலை. இது வந்து நமக்கு
மிஷின் கம்ப்ளீட் பண்ணுறதுல வந்துட்டு தராது காய்ஸ். இது வந்து பர்மனெண்ட் டபுள் ரேஞ்சுக்கான ஸ்கின் காய்ஸ். ஓகே, இதை எக்யூப் பண்ணி வச்சுக்கலாம், எக்யூப் பண்ணப்படல. ஓகே காய்ஸ், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பெராஃபில், பெராஃபிலுக்கு வந்துட்டு இந்த ஸ்கின் மட்டும்தான் காய்ஸ் இருக்குது. இது அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இது நம்மளோட இந்த டபுள் ஷர்ட் M18 அந்த கோல்டன் கிளேர் M18 7 அந்த ஸ்பின்னிங் இவெண்ட்ல வந்துட்டு மூணாவது டோக்கன் கிடைக்க, அந்த மூணாவது டோக்கன் எடுத்தோடனே கிடைக்கிற ஸ்கின் காய்ஸ். அதில் வந்து இதை கொடுத்துருக்காங்க, லெத்தல் சின்ஷம் சிங்கிள் ரெட் ஆஃப் ஃபயர் சிங்கிள் ரீலோட் ஸ்பீடோட இந்த ஸ்கின் கொடுத்துருக்காங்க காய்ஸ். அதுக்கடுத்து கிங் ஃபிஸ்டர், அதுக்கான நம்மகிட்ட எந்த ஸ்கின்னுமே இல்லை, அந்த ஸ்கின் தீம் ஸ்கின் மட்டும் வந்திருக்கு, வேறு எந்த ஸ்கின்னுமே நம்மகிட்ட இல்லை காய்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்ஸ் மேன் ரைஃபிள்ஸ், அதில் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்கேஸுக்கு வேறு லெவல் ஸ்கின் ஒன்று இருக்குது காய்ஸ். இது வந்து ஹைஸ்டேரியா அப்படிங்கிற ஸ்கின், இது வந்து டபுள் டேமேஜ் சிங்கிள் அக்யூரஸி ஸ்கின் காய்ஸ், வேறு லெவல் ஸ்கின், செம்மையாக அடிக்கும் காய்ஸ் இந்த ஸ்கின். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பம்பிள் பி டபுள் டபுள் பம்பிள் பி ஸ்டிங் டபுள் டேமேஜ் ஸ்கின் காய்ஸ். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உர்பானோட உர்பான் ரேஞ்சர் அந்த ஸ்கேஸும் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா என்ரிவோட அந்த அப்டேட்டில் வந்து நம்ம கொடுத்த எஸ்கேஸும் வந்து இருக்குது காய்ஸ். எஸ்விடிக்கு எந்த ஒரு ஸ்கின்னுமே இல்லை காய்ஸ். வூட் பேக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேடட் வீலில் வந்த ஸ்கின் இருக்குது காய்ஸ். வூட் பேக்கரோட மைக்ளஸ் நெக்கோரமஸ் என்ன பெரிய இது அந்த ஸ்கின் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம, அந்த ஸ்கின் வந்து நம்மகிட்ட இருக்குது. டபுள் ரேஞ்ச் சிங்கிள் ஆமர் பேடஷனோட இருக்குது காய்ஸ். அதுக்கடுத்து வந்து AC80 இந்த கண்ணுக்கு எந்த ஸ்கின்னுமே இல்லை காய்ஸ். ஓகே காய்ஸ், இப்போ போயிட்டு மெஷின் கன் பார்த்துடலாம். மெஷின் கனில் வந்து M249 அந்த ஸ்கின் வந்து இருக்குது. அந்த ஸ்கின்னோட இது வந்து இப்போ ரிட்டர்னர்ஸ்க்கெல்லாம் வந்து இந்த ஸ்கின்னை வந்து கொடுத்துட்ருக்காங்க. இது வந்து ரேட் ஆஃப் சிங்கிள் ரேட் ஆஃப் ஹேர் சிங்கிள் ரெக்யூரஸி, வேறு லெவல் ஸ்கின் தான் காய்ஸ் இதுவும். அடுத்தக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து நம்ம எலைட் பாஸோட ஸ்கின், வெறும் கலருக்கான ஸ்கின் காய்ஸ். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா M60 இது நம்மளோட என்ன ஸ்கின் வந்து இது வந்து காய்ஸ் நம்ம இன்குபேட்டரோட டாப் ஸ்கின், இன்குபேட்டரோட டாப் ஸ்கின் காய்ஸ். இது வந்து டபுள் டேமேஜ் சிங்கிள் ரேட் ஆஃப் ஹேர் ஸ்கின் M60 அவுர் ஸ்ட்ராம் பிரிங்கர் அப்படிங்கிற ஸ்கின் காய்ஸ். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெம்பேஜில் வந்து நமக்கு அந்த ஸ்கின் காய்ஸ். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்டிக் ஃபைட்டர் அந்த ஸ்கின்னுமே இருக்குது, சிங்கிள் டேமேஜ் சிங்கிள் ரேஞ்சோட இருக்குது காய்ஸ் இந்த ஸ்கின். இதுவுமே வந்து ஒரு செம்மையான ஸ்கின் தான் காய்ஸ். ஆனால் பட் நம்மகிட்ட இந்த இன்குபேட்டருக்கான டாப் ஸ்கின் இருக்கிறதால நம்ம வந்து தேங்க்யூ பண்ணி வச்சுருக்கோம். கோட்டுக்கான எந்த ஸ்கின்னுமே இல்லை காய்ஸ். ஒரு வெப்பன் ராயல் வந்துச்சு பட் நம்மளால் அதை எடுக்க முடியல, அந்த டைமில் வந்து நம்மக்கிட்ட அந்த ஐடியா வந்து இல்லை காய்ஸ். ஓகே, இப்போ SMGக்கு போயிடலாம் காய்ஸ். SMGல ஃபஸ்ட்டுக்கு இருக்கிறது போயா டே. ஓகே, UMB காய்ஸ், UMB வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 ஸ்கின் இருக்குது. அதில் வந்து நம்ம EO ஸ்கின் முன்னாத்து தான் வந்து எடுத்திருந்தோம். அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கெட்க்ளைசர் அப்படின்ற ஸ்கின் இருக்குது. இது வந்து வெப்பன் ராயல் ஸ்கின் அப்படின்னு நினைக்கிறேன் காய்ஸ். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டபுள் டேமேஜ் சிங்கிள் ரேஞ்சோட இது வந்து கொடுத்துருக்காங்க காய்ஸ். அதுக்கடுத்து தான் வந்து ரெண்டுமே தீம் ஸ்கின் தான் காய்ஸ் இருக்குது. ஏன்னா இது அந்த UMB வீடியோலேயே நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஓகே காய்ஸ், அதுக்கடுத்து தான் வந்து நம்மளோட MB5க்கு வந்து 6 ஸ்கின் இருக்குது. 6 ஸ்கின்னுமே வந்து தீம் ஸ்கின் தான், இந்த லெஜெண்ட்ரியுமே இல்லை. இது வந்து ஓல்டு ஃபேஷன் நெட் அப்படிங்கிற ஒரு ஸ்கின் காய்ஸ். டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் சிங்கிள் மேகசினுக்கான ஸ்கின். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ரேஞ்ச் மேகசின், இது வந்து கோல்டன் MB5 நம்ம கிளாஷ்குவாடோட ரிவார்டில் தந்தது காய்ஸ். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பம்பிள் பீக்கான ஸ்கின் இருக்குது, டபுள் டேமேஜ். அதுக்கடுத்து தான் வந்து சிங்கிள் ரேஞ்ச் மைனஸோட பம்பிள் பீக்கான ஸ்கின் இருக்குது. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா டபுள் டேமேஜ் சிங்கிள் அக்யூரஸிக்கான ஸ்கின் இருக்குது காய்ஸ். இது வந்து MB5 இம்பீரியல் ரோம் அந்த ஸ்கின் இருக்குது காய்ஸ். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா த வெரி டேஞ்சரஸ் டெத் ஐ, அதோட MB5 இருக்குது காய்ஸ். டபுள் ரேட் ஆஃப் ஹயர் சிங்கிள் மெகசின் அந்த ஸ்கின்னுமே இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தீம் ஸ்கின் எலைட் பாஸோட ஸ்கின் இருக்குது. இந்த இதை பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் டபுள் ரேட் ஆஃப் ஹயர் சிங்கிள் மெகசின் காய்ஸ். இதுவுமே டபுள் ரேட் ஆஃப் ஹயர் சிங்கிள் மெகசின், ரெண்டுமே ஒரே ஸ்கின் தான் காய்ஸ். ரெண்டுமே ஒரே பவர் தான், கலர் மட்டும் வேறையா மாற்றி வச்சுருக்கானுங்க. ஓகே காய்ஸ், அடுத்ததாக VFSக்கான ஒரே ஒரு ஸ்கின் மட்டுமே இருக்குது, ரேப்பர் அண்டர்வேர்ல்டு இந்த ஸ்கின் மட்டும் இருக்குது. டபுள் டேமேஜ் சிங்கிள் ரேஞ்ச் காய்ஸ், இது வேறு லெவல் ஸ்கின் காய்ஸ், VFSஓட செம்மையாக அடிக்கும் காய்ஸ். ஓகே, அதுக்கடுத்து தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட MB14 நம்மளோட செல்லாக்குட்டி MB14 காய்ஸ். இது நம்மளோட கோப்ரா டாப் லெவல், கோப்ரா இருக்குது காய்ஸ், லெவல் 7 இருக்குது, மெக்ஸ் லெவல் காய்ஸ். ஓகே, பார்த்தீங்கனாலே தெரியும் மெக்ஸ் லெவல் கோப்ரா வந்து நம்மக்கிட்ட இருக்குது. டபுள் டேமேஜ் சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயரோட இருக்குது காய்ஸ். அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்னீக் க்ளவுன், இது வந்து போன ரெம்பேஜ் இவெண்ட் இல்லை, அதுக்கப்புறமா வந்த எனிவர்சரி இவெண்ட்டில் வந்து வந்த கிரேட்ஸில் வந்து கிடைச்சது காய்ஸ். அதுக்கடுத்து தான் வந்து விண்டர்லேண்ட் இது வந்து ஃப்ரீயாகவே நமக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா MB14க்கு 3 ஸ்கின் இருக்குது காய்ஸ்.
ஓகே. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா P90. P90க்கு வந்து டோட்டலாக 4 ஸ்கின் இருக்குது. அதில் ரெண்டு வந்து லெஜெண்டரி கைஸ் மற்றது ரெண்டுமே தீம் ஸ்கின். இது வந்து பார்த்தீங்கன்னா இங்குபேட்டர் ஸ்கின் கைஸ், இங்குபேட்டரோட ஒரு ஸ்கின், டபுள் ரேஞ்ச் சிங்கிள் அக்யூரசி ஸ்கின் கைஸ். அதுக்கடுத்ததாக வந்து வெப்பன் ராயலுக்கான ஸ்கின் இருக்குது, வெப்பன் ராயலில் கொடுத்த ஸ்கின் இருக்குது, ரேபல் அகாடமி அந்த இங்குபேட்டர் டைமில் வந்து ஸ்கின் கைஸ். இது வந்து டபுள் டேமேஜ் சிங்கிள் ரேஞ்சோட இந்த ஸ்கின் இருக்குது கைஸ். கொஞ்சம் சொல்ல போனால் இந்த ஸ்கின் இதை விட கொஞ்சம் பவர்ஃபுல்னே சொல்லலாம் கைஸ். மற்றது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நமக்கு கிளாஷ் ஸ்குவாட்ல தந்ததும், மற்றது இது வந்து ஃப்ரீயாக தந்தது அப்படின்னு நினைக்கிறேன். டபுள் ரேட் ஆஃப் ஃபயருக்கான ஸ்கின் கைஸ் இது. ஓகே கைஸ், அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த கண்ணுக்கு வந்துட்டு எந்த ஸ்கின்னுமே இல்லை, ஃப்ரீ ஃபயரில் எந்த ஸ்கின்னுமே கொண்டு வரல. இது அடுத்ததாக தம்சன் கைஸ், தம்சனுக்கு நம்மகிட்ட பர்மனெண்ட் எந்த ஸ்கின்னுமே இல்லை. இது வந்து டைம் ட்ராவலர், நம்மளோட யூஎம்பி ஸ்பின் பண்ணும்போது கிடைச்ச க்ரேட், லூட் க்ரேட்லேருந்து நமக்கு கிடைச்சது கைஸ். 20 ஹவர்ஸ் ஸ்கின்னு இருக்குது. வெக்டருக்குமே இந்த ஐடியில் வந்து எந்த இவெண்ட்டுமே எந்த ஸ்கின்னுமே இல்லை கைஸ். ஆனால் போன ஐடியில் வந்து நம்மளோட பழைய ஓல்டு ஐடியில் வந்து ரெண்டு ஸ்கின் என்னமோ நம்மக்கிட்ட விக்டருக்கு இருந்துச்சு. ஓகே கைஸ், அதுக்கடுத்தா வந்து ஷார்ட் கன். ஷார்ட் கனில் பார்த்தீங்க அப்படின்னா கெட்க்ளேசியம் அந்த M10 இருக்குது கைஸ். M10 14, M10 14 வந்து 4 ஸ்கின் இருக்குது. அதில் வந்து சிங்கிள் டேமேஜ் சிங்கிள் மெகசினோட நம்மக்கிட்ட இந்த ஸ்கின் இருக்குது. அதுக்கடுத்து வந்து இங்குபேட்டரோட லாஸ்ட் ஸ்கின் கைஸ், இங்குபேட்டரோட சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர் டபுள் ரேஞ்ச் இந்த ஸ்கின்னுமே நம்மக்கிட்ட இருக்குது, க்ரீன் கலர் ஸ்கின் கைஸ். அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டுமே தீம் ஸ்கின் கைஸ், மற்ற ரெண்டுமே தீம் ஸ்கின். ஒன்று நம்ம கிளாஷ் குவாட்டில் கொடுத்தது, ஒன்று வந்து ஃப்ரீயாக கொடுத்தது அப்படின்னு நினைக்கிறேன் கைஸ். ஓகே, அதுக்கடுத்து வந்து ஸ்பேஸ் டுவெல் ஒரே ஒரு லெஜெண்டு தான் விட்டுருந்தாங்க, அந்த மோக்கோவோட ஸ்பேஸ் 12. அந்த ஸ்பேஸ் 12 நம்மளால் எடுக்க முடியல. இது வந்து எல்லாமே தீம் தான் கைஸ். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உர்பன் ரேஞ்சர் வந்து சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர் சிங்கிள் ரீலோட் ஸ்பீடோட இருக்குது. அதுக்கடுத்து அது மம்பிள் பி டபுள் டேமேஜோட இருக்குது கைஸ். அதுக்கடுத்து தான் வந்து டபுள் ரேஞ்ச் ரேட் ஆஃப் ஃபயர் மைனஸோட ஒரு ஸ்கின் இருக்குது கைஸ். அதுக்கடுத்து தான் வந்து டபுள் எக்யூரசி சிங்கிள் மெகசினோட ஒரு ஸ்கின் இருக்குது கைஸ். ஒரு பெர்மனன்ட் ஸ்கில்ல ஒரு நார்மல் ஸ்கின் ஒன்று இருக்குது. அதுக்கடுத்து தான் வந்து இது ரெண்டுமே கவரும் கலர் கைஸ், எலைட் பாஸில் கொடுத்தது அப்படின்னு நினைக்கிறேன் கைஸ். அதுக்கடுத்து தான் வந்து நம்மளோட செல்லா குட்டி டபுள் ஷோட்கான் M1087. இது வந்து நம்மளோட கோல்டன் கிளார். இது வந்து ரீசெண்டாக வந்த ஈவெண்ட்டில் தான், இது ரீசெண்டாக மட்டும்தான் வந்திருந்துச்சு, அந்த ஈவெண்ட்லேயே நம்ம எடுத்துட்டோம் கைஸ். அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராபிக்கல் பரட். இது வந்து நம்மளோட ஓல்டு ஸ்கின், ஆக ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் M18 ஸ்கின். இது ஒரு தீம் ஸ்கின் தான் கைஸ், பட் லெஜெண்டரி மாதிரி நம்மளால் எக்யூப் பண்ணிக்கிற மாதிரி, லொபியில் எக்யூப் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க இந்த ஸ்கின்னு. அதுக்கடுத்து வந்து நம்மளோட மேக்ஸ் 7 கைஸ், வேற லெவல் ஸ்கின் ஒன்று இருக்குது இதுக்கு நம்மக்கிட்ட. இது வந்து ஓட்டோ பலூன்னு நினைக்கிறேன், லெத்தல் ஃபின்ஸ் டூத் அப்படிங்கிற ஸ்கின் கைஸ். இது வந்து ஃபேடட் வீலில் வந்து வந்திருந்த ஸ்கின், சிங்கிள் டபுள் ரேஞ்ச் சிங்கிள் ஆமர் ப்ரொடக்ஷனோட இருக்குங்க கைஸ். வேற லெவல் ஸ்கின் செம்மையாக அடிக்குங்க கைஸ். அதுக்கடுத்து வந்து ஸ்னைப்பர் இருக்கு கைஸ். ஸ்னைப்பரில் வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட்டுக்கே நம்மளோட AWM இருக்குது. AWM பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒரே ஒரு ஸ்கின், அதுவும் இந்த லெஜெண்டரி ஸ்கின் தான் கைஸ் இது இருக்குது. இது வேற லெவல் ஸ்கின்னே சொல்லலாம், டபுள் டேமேஜ் சிங்கிள் ரீலோட் ஸ்பீட் கைஸ். இது வந்து ஃபேடட் வீலில் வந்து நமக்கு வந்து விட்டுருந்தாங்க, ஃபைட்டர் ஸ்ட்ரீட் ஃபைட்டர்ஸ் ஈவெண்ட் அப்போது வந்து நமக்கு இது விட்டுருந்த ஈவெண்ட் AWM கைஸ் இது. ஓகே கைஸ், அதுக்கடுத்து வந்து கார் 98 கைஸ். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டபுள் டேமேஜுக்கான ஒரு ஸ்கின், அந்த ஒரு ஸ்கின் மட்டும் தான் கைஸ் இருக்குது. இம்பீரியல் ரோம் அதோட எல்லா ஸ்கின்னுமே இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அந்த லுட் கிரியேட்டில் வந்து எல்லா ஸ்கின்னுமே இருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா M8 2026 இதோட ஒரு ஸ்கின் வந்து இருக்குது. ரெண்டு ஸ்கின் கைஸ், ஒன்று வந்து தீம் ஸ்கின், ஒன்று வந்து ரெண்டுமே தீம் ஸ்கின் தான். ஒன்றுக்கு பவர் இருக்குது கைஸ், ஒன்றுக்கு பவர் இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ரேஞ்ச் சிங்கிள் மெகசினுக்கான ஸ்கின் கைஸ். அதுக்கடுத்து வந்து ட்ரீட்மெண்ட் இதுக்காக இந்த ஸ்கின்னுமே வரல. உள்ளே வந்து லூட் கிரியேட்டில் வந்து ஒரு ஸ்கின் வந்து விட்டுருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், அடுத்து வந்து பிஸ்டல் செக்ஷன் கைஸ். பிஸ்டல் செக்ஷனில் USP-க்கான ஒரு வெறும் கலர், இது எலைட் பாஸோட ஸ்கின் அப்படின்னு நினைக்கிறேன் கைஸ். ஓகே, டெசர்ட் ஈகிளோட இது வந்து லூட் கிரியேட்டில் வந்து கொடுத்தது அப்படின்னு நினைக்கிறேன் கைஸ். சிங்கிள் டேமேஜ் சிங்கிள் மெகசினோட இருக்கிற ஸ்கின் கைஸ், டெசர்ட் ஈகிளுக்கான வேற லெவல் ஸ்கின் கைஸ். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் மெகசினோட இது வந்து நம்ம கிளாஷ் ஸ்குவாட்ல வந்து நமக்கு வந்து கொடுத்த ஸ்கின் கைஸ். ஓகே, அதுக்கடுத்து வந்து G18 இதுக்கான சிங்கிள் டேமேஜ் சிங்கிள் ரேஞ்சுக்கான ஸ்கின் இருக்குது. இது வந்து டாப் அப்பில் வந்து விட்டுருந்தாங்க, இது வந்து நமக்கு கிளாஷ் ஸ்குவாட்ல வந்து கோல்டன் ஸ்கின் கொடுத்துருந்தாங்க கைஸ். அதுக்கடுத்து வந்து M1873 இதுக்கான எல்லா ஸ்கின்னுமே வந்து நார்மலாக வந்து எலைட் பாஸில் மட்டும்தான் கொடுப்பாங்க, இதில் இருக்கிறதுமே வந்து எலைட் பாஸில் கொடுத்துருந்தாங்க கைஸ். அதுக்கடுத்து வந்து M500 கைஸ், இதில் வந்து சிங்கிள் டேமேஜ் சிங்கிள் மெகசினோட ஒரு ஸ்கின் இருக்குது கைஸ். மற்றது எல்லாமே ஒன் சிங்கிள் ரேஞ்சோட ஒரு ஸ்கின் இருக்குது. இது வந்து கிளாஷ் ஸ்குவாட்ல கொடுத்தது, இது இது வந்து நமக்கு எலைட் பாஸில் கொடுத்தது கைஸ். ஓகே, இதுக்கு எந்த ஸ்கின்னுமே இது வரைக்கும் வரல கைஸ்.
உசிக்கு வந்து ஒரு ஃபேடட் வீல் மட்டும் வந்துருந்துச்சு, பட் அதை நம்மளால் எடுக்க முடியல கைஸ். ஓகே ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து இது வந்து எலைட் பாஸோட ஸ்கின் கைஸ் ட்ரீட்மெண்ட்டுக்கானது. ஓகே அதுதான் மெலி செக்ஷன் கைஸ். மெலி செக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா பேனுக்கு வந்து நம்மக்கிட்ட 4 ஸ்கின் இருக்குது கைஸ். இது ஸ்ட்ரீட் ஃபைட்டர்ஸோட ஸ்கின் கைஸ். இது வந்து ஃபெரட் கிரீட், ஃபொரஸ்ட்ரீன் கிரீட் அப்படிங்கிற ஒரு ஸ்கின் இருக்குது. அதுக்கடுத்து தான் வந்து இது எல்லாமே தீம் ஸ்கின். இது வந்து லெஜெண்டரி கைஸ், இப்போ ரீசெண்டாக இது வந்து கொடுத்த ஸ்கின் கைஸ். அதுக்கடுத்து வந்து பெராங்குக்கு பார்த்தீங்க அப்படின்னா அண்டர்வேர்ல்ட் கரல் அப்படிங்கிற இந்த ஸ்வாட் இருக்குது கைஸ். இது வந்து ஹாஃபஸ்ட்டுக்கு வந்து 500 டேமேஜ் ஸ்டாப் அப்புக்கு வந்து இருந்துச்சு. அதுக்கடுத்து தான் வந்து நம்மளோட அண்டர்வேர்ல்ட் டபுள் ஷாட் கன்னு கூடவே இந்த பெறாங்க வந்து கொடுத்துருவாங்க கைஸ். ஓகே இதெல்லாம் வந்து இது வந்து இது எஃப்எஃப் டோக்கனில் இருக்கிறதா கைஸ். இது வந்து எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்ததுன்னு நினைக்கிறேன். ஓகே எல்லாமே ஃப்ரீயாக தான் கைஸ் கொடுத்துருப்பாங்க. லொகினுக்கெல்லாம் வந்து கொடுத்தது கைஸ். ஒவ்வொரு ஈவெண்ட்லேயுமே வந்து இந்த பெறாங்க ஒன்று நமக்கு வந்துட்டு ஃப்ரீயாக தூவி கொடுத்துருவாங்க. இது வந்து பூயா டே இந்த முறை வந்து கொடுக்குறது கைஸ். அதுக்கடுத்து வந்து பெட்டுக்கு வந்துட்டு ஸ்கின் இருக்குது கைஸ். எல்லாமே வந்து ஃப்ரீயாக கொடுத்தது தான். நம்ம எதுவுமே ஸ்பின் பண்ணி எடுக்கிறல. ஸ்பின் பண்ணி எடுக்கிற அளவுக்கும் இது வந்து வர்த் இல்லை கைஸ். ஓகே கட்டானா இது வந்து லாஸ்ட் டாப் அப்பில் வந்த கட்டானா கைஸ். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக வந்த கட்டானாக்கான ஸ்கின் கைஸ். ஆக ஃபஸ்ட் டைம் வந்த கட்டானாக்கான ஸ்கின். அதுக்கடுத்து தான் வந்து இது வந்து தீம் ஸ்கின் கைஸ். இது லைட் பாஸில் கொடுத்தது. இது வந்து அதுக்கப்புறமா ஸ்பிரிட் ஓவர்சீஸ் அந்த இன்குபேட்டர் டைமில் வந்து டாப் அப்பில் வந்த ஸ்கின் கைஸ். இது வந்து இப்போ ரீசெண்டாக வந்து நம்மளோட 4th அனிவர்சரி டைமில் வந்து அந்த கட்டானாக்கான ஸ்கின் கைஸ் டாப் அப்பில் வந்து வந்துருந்துச்சு. இந்த ஸ்கின் இதுக்கான ஸ்கின் ஒன்று சைத்துக்கான ஸ்கின் ஒன்று வந்து போயா டேல தான் வரப்போகுது அப்படின்னு நினைக்கிறேன். ரீசெண்டாக ஒன்று வந்துருந்துச்சின்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ் எஃப்எஃப் கனைஃபுக்கு ஒரே ஒரு ஸ்கின் தான் கைஸ் இந்த ஃப்ளையிங் ஸ்லீப்பர்ஸ். அதையும் வந்து நம்ம டாப் அப் பண்ணி எடுத்துட்டோம் கைஸ். ஓகே அடுத்தது வந்து ஃபிஷ் செக்ஷன் போயிடலாம். ஃபிஷ் செக்ஷனில் வந்து நம்மளோட ப்ளூ கலர் ஃபிஸ்ட் இருக்குது காய்ஸ். இது வந்து நம்ம M1887 ஸ்பின் பண்ணும்போது கிடைச்சது காய்ஸ். அதுதான் வந்து கோப்ராக்கான ஸ்கின் இருக்குது. அதுக்கடுத்தா வந்து ரெம்பேச்சோட மைத்தஸ் ஃபிஸ்ட்டும் வந்து நம்ம இதுக்கிட்டே இருக்குது காய்ஸ். ஓகே கிரனைட் செக்ஷன் போயிடலாம். இது வந்து எலைட் பாஸோட ஸ்கின் அப்படின்னு நினைக்கிறேன் காய்ஸ். பார்க்கறதுக்கு செம்மையாகவே இருக்கும். ஓகே இது வந்து ஜோக்கரோடது. அதுக்கடுத்ததாக வந்து இது எல்லாமே வந்து எலைட் பாஸ்லேயெல்லாம் வந்து கொடுத்தது அப்படின்னு நினைக்கிறேன் காய்ஸ். இதில் வந்து கிரானைட்டில் மட்டும் நம்மகிட்ட ஒரு 12 ஸ்கின் இருக்குது கைஸ். 12 ஸ்கின் இருக்குது கைஸ். ரெபிட்டோட இதெல்லாம் இருக்குது. ஓகே கைஸ் ஸ்மோக் கிரானைட்டுக்கு எந்த ஸ்கின்னுமே இல்லை. க்ளோவல் பார்த்தீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட 9 க்ளோவல் வந்து இருக்குது கைஸ். இது வந்து ஸ்பைக் ஸ்பின் அப்படிங்கிற இந்த க்ளோவல் இப்போ ரீசெண்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் கைஸ். இது வந்து ட்ராகன் சீல். அதுக்கடுத்து தான் வந்து இந்த எல்லோ கலர் ஒன்று இருக்குது. ரேபிள் அகாடமியோட ஒன்று இருக்குது கைஸ். அதுக்கடுத்து வந்து ஹெபி ஷைபா அதோட ஒன்று இருக்குது. அதுக்கடுத்து தான் வந்து ஸ்ட்ரோம் பிரேக்கர். இது வந்து ரெம்பேஜில் வந்தது கைஸ். அதுக்கடுத்து வந்து என்சிலரானோட அந்த ஸ்கின்னுமே இருக்குது. இது வந்து அதுக்கடுத்து தான் வந்தது கைஸ் நம்மளோட 4th அனிவர்சரி டைமில் வந்தது. இது வந்து நம்ம டிஸ்கோ ஃபைஸ்கோ அந்த ஸ்கின்னுமே நம்மக்கிட்ட இருக்குது. டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட வந்து ஒரு 9 க்ளோவால் ஸ்கின் இருக்குது கைஸ். ஓகே காய்ஸ் வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓவர் லென்த்தாக போய்கிட்ருக்கு. ஓவர் லென்த்தாக அப்படின்னா ஒரு 7 நிமிஷத்தால் வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் காய்ஸ். ஆமாம் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 7 நிமிஷத்தால் போயிட்டுருக்கு வீடியோ. எவ்வளோ ஷார்ட்டாக முடிக்கலுமோ அவ்வளோக்கு முடிக்கிறேன் காய்ஸ். அதுக்கடுத்து அதர்ஸ் பார்த்துடலாம் காய்ஸ். இதில் வந்து இதுக்கு எந்த ஸ்கின்னுமே இல்லை. M76 வந்து 2 ஸ்கின் இருக்குது அப்படி 3 ஸ்கின் இருக்குது. 2 தீம் ஸ்கின் காய்ஸ். அதாவது எலைட் பாஸ் ஸ்கின் ஒன்று வந்து இது வெப்பன் ராயல் ஸ்கின் அப்படின்னு நினைக்கிறேன். இது எதோட ஸ்கின் அப்படின்னு கரெக்டாக தெரியல காய்ஸ். அவங்கள யாராவது இது எதோட ஸ்கின் அப்படின்னு தெரிஞ்சால் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க காய்ஸ். ஓகே காய்ஸ் கேரக்டர் இது இதெல்லாம் வந்துட்டு வெறும் தீம் ஸ்கின் தான் காய்ஸ். ஓகே இப்போ வந்து நம்ம கலெக்ஷன் செக்ஷன் போயிட்டு பேக் அதெல்லாம் எமோட்லாம் பார்த்துட்டு வந்துடலாம் காய்ஸ். ஓகே டக் டக்னா பார்த்துடலாம். த்ரோன் எமோட் காய்ஸ், ஹார்ட் எமோட், அதுக்கடுத்து வந்து இது எலைட் பாஸோட எமோட் காய்ஸ். இது வந்து இவெண்ட்டில் வந்து எமோட். இது வந்து நம்மளோட பீட்டுக்கு எலைட் பாஸ், சிக்கன் எலைட் பாஸோட எமோட் காய்ஸ். இது வந்து நம்மளோட கோப்ரா மேக்ஸோட எமோட். இது வந்து ரெம்பேஜில் வந்து ரெம்பேஜ் இவெண்டோட எமோட் காய்ஸ். இதெல்லாம் வந்து ஸ்டோரில் இருக்குது தான். இது வந்து டொபோ ஃப்ளெக் எமோட். இது வந்து ஒன் பஞ்ச் மேனோட எமோட் காய்ஸ். இது வந்து கோப்ரா எமோட். இதுவும் கோப்ரா எமோட் காய்ஸ். ஓகே இதெல்லாம் ஸ்டோரில் இருக்கிறது காய்ஸ். ஓகே உங்களுக்கே பார்த்தாலே தெரியும் இது எல்லாமே வந்து ஸ்டோரில் இருக்கிறது தான். ஓகே இது CR7ஓடது, இதுவுமே CR7ஓடது, இதுவுமே CR7ஓடது தான். இது கோப்ராவோட எமோட். இது எலைட் பாஸ் எமோட் காய்ஸ். இது வந்து ஃப்ரீயாக கொடுத்தது. அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. ஓகே இவ்வளோ தான் நம்மக்கிட்ட இருக்கிற எமோட் காய்ஸ். அனிமேஷன் வந்து 2 அனிமேஷனுமே இல்லை நம்மக்கிட்ட. அடுத்ததாக வரப்போகிற அந்த ஈவோ பண்டில் இருக்கிற அனிமேஷனை நான் எப்படியும் எடுத்துக்குவோம் காய்ஸ்.
அகர்தா பெக் பேக் பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபஸ்ட்டு லைட்டோட பெக் பேக் கைஸ், ஃபஸ்ட் சீசன் அந்த லைட்டோட பெக் பேக்காக தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது எதோடது அப்படின்னு எனக்கு கரெக்டாக தெரில, உங்களை யாருக்காவது தெரிஞ்சால் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க கைஸ் இந்த பெக் பேக் எதோடது அப்படின்னு. ஓகே கைஸ் இதுவும் எதோடது அப்படின்னு தெரியல, இது வந்து எலைட் பாஸோடது கைஸ். மற்றதுலாம் எலைட் பாஸோட தான் கைஸ், கீழே இருக்கிற எல்லாமே எலைட் பாஸோடது தான். இது வந்து கோப்ராவோட பெக் பேக் கைஸ். ஓகே டக் டக் நான் பார்த்துட்டு போயிடலாம் கைஸ். ஓகே இது வந்து டாப் ஆப் இவெண்ட்டில் வந்து விட்டது கைஸ், டாப் ஆப் இவெண்ட்டில் வந்து கொடுத்தது. இது வந்து நம்மளோட எஸ் இதுவுமே வந்து டாப் ஆப் இவெண்ட்ஸ், இது வந்துட்டு ஃப்ரீயாக கொடுத்தது கைஸ், இது வந்து டாப் ஆப் இவெண்ட்டில் வந்து கொடுத்தது அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே இதெல்லாம் வந்து ஸ்டோரில் இருக்கிறது தான் கைஸ், இது வந்து ஃப்ரீயாக கொடுத்த பெக் பேக். ஓகே இதெல்லாம் டாப் ஆப்பில் வந்து இருக்கிறது தான் கைஸ். ஓகே ஓகே இந்த ஒயிட் விங்ஸும் இருக்குது நம்மக்கிட்ட. ஓகே கைஸ் மற்ற கீழே இருக்கிற பெக் பார்க் எல்லாம் வெறும் கலர் தான் கைஸ், ஸ்கைவிங்குக்கு நம்மக்கிட்ட எதுவுமே எந்த ஸ்கின்னுமே இல்லை நம்மக்கிட்ட. அதுக்கடுத்து சர்ஃப் போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் நான் இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இது எதோடது அப்படின்னு எனக்கு கரெக்டாக தெரியல. மற்றதெல்லாம் வந்து எலைட் பாஸோடது கைஸ், இது வந்து குரோனா இவெண்ட்டோடது, இது வந்து தேர்ட் எலைட் பாஸ் டைமில் டாப் அப் இவெண்ட்டில் வந்து தேர்ட் எலைட்டில் இது வந்து தேர்ட் அனிவர்சரி டைமில் டாப் அப் விட்டது கைஸ். ஓகே இதெல்லாம் எலைட் பாஸோடது அப்படின்னு தான் நினைக்கிறேன். இது குரோனாவோடது, இது வந்து கிறிஸ்மஸ் டைம் கொடுத்தது கைஸ். ஓகே இதெல்லாம் எலைட் பாஸோடது. ஓகே இதுவுமே வந்து எலைட் பாஸோடது தான். ஓகே இது வந்து நமக்கு ஃபோர்த் அனிவர்சரிக்கு கொடுத்தது கைஸ், இது எம்சிலாரனோடது. ஓகே அதுக்கடுத்ததாக இருக்கிறது எல்லாமே ஸ்டோரில் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதெல்லாம் எலைட் பாஸோடது அப்படின்னு நினைக்கிறேன் கைஸ். ஓகே இது வந்து நம்ம கிரீன் டெர்மினல் ஸ்பின் பண்ணும்போது கிடைச்சது. ஓகே கைஸ் நம்மக்கிட்ட இவ்வளவு தான் வந்து இருக்குது சர்ஃப் போர்ட்ஸ், மற்றது எல்லாமே வெறும் கலர் தான் கைஸ். பேராஷூட் பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான பேராஷூட்ஸ் இருக்குது. லூட் பாக்ஸ் பார்த்துடலாம், இது வந்து நம்ம மேக்ஸ் ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கு வந்து நமக்கு கொடுத்த பெக் கைஸ் லூட் பாக்ஸ் இதுதான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் வந்து எலைட் பாஸோடது கைஸ், நிறைய எலைட் பாஸோடது தான் கைஸ் இருக்கும். ஒன்று எலைட் பாஸில் கொடுத்தது இல்லைன்னு இந்த இவெண்ட்ஸில் வந்துட்டு ஃப்ரீயாக கொடுத்தது எல்லாம் நம்மக்கிட்ட இருக்கும் அதிகமாக. ஏன்னா நம்ம லூட் பாக்ஸுக்கெல்லாம் அந்த அளவுக்கு ஸ்பின் பண்ணவும் மாட்டோம், அந்த அளவுக்கு செலவழிக்கவும் மாட்டோம் கைஸ். ஓகே வெஹிக்கிளுக்கான ஸ்கின் பார்த்துடலாம், இது வந்து குரோனாவோடது கைஸ் சியா செவனோடது, இது வந்து எலைட் பாஸ் அந்த பாக்ஸுக்குள்ளே இருக்கிறது கைஸ். இதெல்லாம் வந்து தீம் ஸ்கின்ஸ் எலைட் பாஸில் வந்து கொடுத்தது அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே இதுவும் வந்து எலைட் பாஸோடது, இது வந்து ஃப்ரீயாக கொடுத்த இதுவும் எலைட் பாஸோடது தான் கைஸ். மோன்ஸ்டர் டக்குக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நமக்கு அந்த இவெண்ட்டில் வந்து விட்டுருக்கிறது வேறு லெவல் கைஸ், எனக்கு செம்மையாகவே அந்த மோன்ஸ்டர் டக் வந்து எனக்கு பிடிக்கிருக்கு. ஓகே கார்லையும் வந்து அந்தளவுக்கு எதுவுமே இல்லை, நம்ம லெஜெண்டரி காசு எதுவுமே வந்து எடுக்கலை கைஸ் இதுக்கெல்லாம் பவர் இல்லை நார்மல் தான். அதுக்கடுத்து வந்து கைஸ் இந்த காருக்குமே வந்து நம்மக்கிட்ட எந்த ஒரு அந்த அளவுக்கான ஸ்கின்னுமே இல்லை கைஸ். பேனர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பேனர் வந்து இருக்குது நம்மக்கிட்ட. ஓகே அவதாரில் இருந்து எக்கச்சக்கமான அவதாரெலாம் இருக்குது கைஸ். ஓகே கைஸ் இப்போ வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பலேருந்தா போயிட்டுருக்கு, 23 நிமிஷத்தில் போயிட்டுருக்கு கைஸ், ரொம்பவே அதிகமான டைமில் போயிட்டுருக்கு. வெயிட் பண்ணி பார்த்துட்டுருங்க எல்லாருக்குமே, தேங்க்ஸ் கைஸ். நீங்கள் கேட்டிருந்தீங்க அதனால தான் வந்து நான் இவ்வளோ டைம் ஸ்பின் பண்ணி இந்த வீடியோ வந்து போட்டிருந்தேன். ஓல்டு கலெக்ஷனையும் இதோட சேர்த்து போகிறது அப்படின்னா ரொம்ப டைம் ஆகும், அதனால தான் நான் இதை வந்து ஓல்டு கலெக்ஷன் இதோட மர்ஜ் பண்ணல கைஸ், அதுக்காக நம்ம தனியாக ஒரு வீடியோ போட்டுடலாம் கைஸ். ஓகே கைஸ் இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம் கைஸ். ஓகே டாட்டா பை பை கைஸ்.